வணக்கம் நான் வரவேற்கிறேன் ஏபிசிடி கும்பலை. நான் உங்க சகோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புயல். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம கோரியாலிஸ் எஃபெக்ட்னா என்னன்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப இதை மையப்புள்ளியா வச்சுக்கலாம், இந்த கோடை கிராங்க்னு வச்சுக்கலாம், இந்த கிராங்க் மேல ஸ்லைட் ஆகக்கூடிய இந்த பகுதியை ஸ்லைடர்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கிராங்க் இந்த மையப்புள்ளியை மையமா வச்சு கிளாக் வைஸ்லயோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்லயோ சுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபுல் ரெவல்யூஷன் அப்பயும் அந்த ஸ்லைடர் அந்த கிராங்க்ல அதே இடத்துல இருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த கிராங்க் கூட சேர்ந்து அந்த ஸ்லைடரும் சுத்தி வரும். இப்போ அந்த சர்க்குலர் மோஷன் தவிர அந்த கிராங்க் சுத்திக்கிட்டு இருக்கிறப்பே அலாங் த கிராங்க் அந்த ஸ்லைடர் வந்து ஸ்லைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இது வரைக்கும் இருந்தது ஒரு சர்க்குலரான மோஷன், ஆனா இப்போ அந்த சர்க்குலர் மோஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்பே அந்த ஸ்லைடர் வந்து அலாங் த கிராங்க் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷனும் ஸ்லைடிங் மோஷனும் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த ஸ்லைடிங் மோஷனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து பாக்குறப்போ அதுதான் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் சொல்றாங்க. இந்த எஃபெக்ட் தான் கோரியாலிஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இப்போ இது எப்படி புயல் சுத்துறதுக்கு காரணமா இருக்குன்னு பாத்துரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2D இருந்து 3D போலாம். இப்போ இந்த சர்க்குலர் பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்குலர் பிளேட்டோட மையத்துல இருந்து குறிப்பிட்ட தூரம் தள்ளி பின்னு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு அதோட டபுள் மடங்கு தூரம் தள்ளி ஒரு கேன்ற புள்ளி வச்சுக்கிட்டு இப்போ இந்த பிளேட்டை ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். ஏ டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், பி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஏ பியை விட அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருந்தாலும் ரெண்டும் எடுத்துக்கிட்ட டைம் என்னமோ சேம் தான். அப்போ ரெண்டும் வேற வேற ஸ்பீட்ல டிராவல் பண்ணிருக்கு. பியை விட ஏவோட டிராவலிங் ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கணும் இல்லையா? இப்ப அதே தான் இந்த 3D அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த பால் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லைன்ஸ் தெரியும். ஒன்னு வந்து ரெட் கலர் லைன், அது வந்து ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் த பால்ல இருக்கும். இன்னொரு லைன் கொஞ்சம் மேல தள்ளி நார்த் சைடு, நார்த் போல் சவுத் போல் எடுத்துக்கிட்டோம்னா நார்த் சைடு ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியும் பாத்தீங்களா. இந்த பால ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த ரெட் கலர் லைன்ல இருக்க ஏதாச்சும் ஒரு புள்ளி வந்து அதிகமான தூரம் சுத்தி வந்திருக்கும் இந்த ப்ளூ கலர் லைன்ல இருக்கிற ஒரு புள்ளிய கம்பேர் பண்றப்போ. சோ இந்த லைன்ல இருக்கிற புள்ளி இந்த லைன்ல இருக்க புள்ளியை விட வேகமா சுத்துதுன்னு அர்த்தம். இந்த பால் மாதிரியே தான் நம்ம பூமியும் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஈக்குவேட்டர்ல உள்ள எல்லாமே, அதாவது அந்த நிலம், அங்க இருக்கிற மனுஷங்க, மேகம், காற்று எல்லாமே வேகமா சுத்தி வரும் நார்த் இல்ல சவுத்ல இருக்கிற திங்ஸ கம்பேர் பண்றப்போ. இந்த ஸ்பீட் போக 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 கம்மியாயிட்டே போய் போல்ஸ்ல ஜீரோ ஸ்பீட்ல போய் நிக்கும். ஸோ இப்போ ஈக்குவேட்டர் ரீஜியன்ல பூமியை சுத்திட்டு இருக்கிற ஏதாச்சும் ஒரு மேகம் ஏதோ ரீசன்காக நார்த் சைட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் அது நார்த் சைடு மூவ் ஆனாலும் அது பூமியை சுத்துற வேகம் வந்து குறைய போறது கிடையாது இல்லைங்களா? ஆனா நார்த் சைடு உள்ள லேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னமோ அந்த மேகம் சுத்துற ஸ்பீடோட கம்மியான ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு. ஸோ அந்த சுத்துற லேண்டை ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸா எடுத்து பார்த்தோம்னா அந்த மேகம் லேண்டோட முன்னோக்கி போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி. இது ஏன் இந்த ஷேப்ல போகுது அப்படின்றதுக்கு இன்னொரு குட்டி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்ப நம்ம கேமராவை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு ஒரு சுத்துற சீசாவை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருக்கிறப்பே ஒரு பாலை டைரக்டா த்ரோ பண்ண சொல்றோம். அந்த பால் தான் மேகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிக்சட் கேமரால என்ன ரெக்கார்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கையில இருந்து பால் ரிலீஸ் ஆன அந்த செகண்ட்ல இருந்து பார்த்தோம்னா ரெண்டு பாலுமே ஒரு நேர்கோட்டை தான் மூவ் ஆயிருக்கும். பிக்சட் கேமரா மூலமா பார்க்காம அந்த சீசா கூட ரொட்டேட் ஆகிற மாதிரி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருந்து இப்ப அதே நிகழ்வை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் போற ட்ரஜெக்டரி இந்த மாதிரி வளைஞ்சுதான் இருக்கு. இதேதான் அங்க நம்ம பூமியில மேகத்திலயும் நடக்குது. இந்த மாதிரி ட்ரஜெக்டரியில அந்த பால் போறதுக்கு காரணம் சைடுவேர்ட்ஸ்ல உண்டாகிற கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்றது நம்ம கேமராவை ஃபிக்ஸட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வச்சப்போ நமக்கு எந்த வித எஃபெக்டும் தெரியல, ஆனா ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சு இல்லைங்களா? ஸோ பேசிக்காவே கொரியாலிஸ் ஃபோர்ஸ் ஆர் கொரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அந்த நிகழ்வை பார்க்குறீங்க அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன அதே கதை தான் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நார்த் சைட்லேருந்து ஈக்குவேட்டரை நோக்கி ஒரு மேகம் வந்தால் அந்த மேகத்தோட ஸ்பீட் கீழே இருக்கிற லேண்டோட ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும். ஸோ அது பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதே இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஈக்குவேட்டர்லேருந்து சவுத் போல் நோக்கி போகிற மேகங்கள் எல்லாமே இப்படி மூவ் ஆகும். இதே இது சவுத் போல்லேருந்து ஈக்குவேட்டர் நோக்கி போகிற மேகங்கள் எல்லாமே இப்படி மூவ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஏதோ ஒரு இடத்துல லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அது எல்லா பக்கத்துல இருக்கிற ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல இருந்து காற்றை உள்ள சக் பண்ணும் இல்லைங்களா. அதே மாதிரி ஈக்குவேட்டர்ல இருந்து அந்த லோ ப்ரெஷர் நோக்கி போற மேகங்கள் எல்லாமே கிளாக் வைஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ அதுக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ல இருந்து வர்ற மேகங்கள் எல்லாமே அந்த பாயிண்ட் நோக்கி வர்றப்ப இந்த மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும். ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல அந்த புயல் கவுண்டர் கிளாக் வைஸ் தான் ரொட்டேட் ஆகும். இதே இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல ஃபார்ம் ஆகிற எல்லா புயலுமே பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். இப்படி வேற வேற ஹெமிஸ்பியர்ல புயல் வேற வேற டைரக்ஷன்ல சுத்துன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஸோ புயல் பிளாட்டுக்கு ஏபிசிடி கற்றுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் ஒர்த்து நினைச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரணும் அவங்க.